உங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில சக்சஸ் அப்படின்னா என்ன இதுக்கு பலவிதமான பதில்கள் வரலாம் ஆனா அப்படிப்பட்ட சக்சஸ் உங்க வாழ்க்கையில வேணுமா அப்படின்னு கேட்டா எல்லாரும் ஒரே பதிலை தான் சொல்லுவோம் வேணும் அப்படின்னு அப்படிப்பட்ட சக்ஸஸை வாழ்க்கையில அடையிறது எப்படி அதுக்கு ரொம்பவே சிம்பிளான வழி ஆல்ரெடி வாழ்க்கையில வெற்றி பெற்ற மனிதர்களை அனலைஸ் பண்ணி பார்த்து இருந்து கத்துக்கிறது தான் நான் இது வரைக்கும் நூறுக்கும் மேற்பட்ட சாதனையாளர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை புத்தகமாவோ இல்ல கட்டுரையாவோ படிச்சிருக்கேன் அதுல தொண்ணூத்தஞ்சு சதவீதத்துக்கு மேற்பட்டோர் செல்ஃப் மேட் அப்படின்னு சொல்லப்படுற இருந்து எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் ஜீரோவில் ஆரம்பித்து சக்ஸஸ்ஃபுல்லானவங்க ஆனவங்க தான் அப்படிப்பட்ட சக்சஸை எப்படி அடையிறது அப்படின்னு தான் நீங்களும் தேடிக்கிட்டு இருப்பீங்க ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா அப்படிப்பட்ட சக்ஸஸ் அடைகிறதுக்கு நீங்கள் வெறும் அஞ்சே விஷயம் செஞ்சால் போதும் நம்பவே முடியலையா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களால் நம்ப முடியும் இப்போ அந்த அஞ்சு விஷயத்த ஆழமாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல வெற்றியை நோக்கின நம்மளுடைய பயணம் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஒவ்வொரு நாளும் நம்ம வெற்றிக்காக நம்ம உழைக்கிறோம் நம்மளுடைய வெற்றியை நோக்கின முன்னேற்றம் எப்படி இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்குறோம் நம்ம எவ்வளோ உழைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி முன்னேறுவோம் சிம்பிளாக சொல்லணும்னா இந்த கிராஃப் லீனியராக இருக்கும் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்க்குறோம் ஆனால் வாழ்க்கையில சாதிச்சவங்களுடைய வாழ்க்கையை அனலைஸ் பண்ணி பார்த்தா அவங்களுடைய வெற்றிய நோக்கின முன்னேற்ற பயணம் இப்படி இருக்கிறதே இல்லை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் எண்பது சதவீத உழைப்புக்கு அவங்க எதிர்பார்க்கிற ரிசல்ட் கிடைக்கிறதே இல்லை ஆனா எண்பது சதவீதத்தை தானதுக்கு அப்புறம் சடனா மேஜிக் மாதிரி அவங்க எதிர்பார்த்த ரிசல்ட்டை விட ரொம்பவே அதிகமான ரிசல்ட் கிடைக்குது இந்த ஒரு பாயிண்ட்டை தான் நம்ம ஓவர் நைட் சக்சஸ் இல்லைனா இவன் ரொம்ப லக்கீடா ரொம்பவே ஈஸியா தயிச்சிட்டான் அப்படின்லாம் சொல்கிறோம் சொல்றோம் அதுக்கு முன்னாடி இருக்கிற எண்பது சதவீத உழைப்பை நம்மளால் பார்க்கவே முடியறது இல்லை ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்குற ரிசல்ட் கிடைக்காத இந்த எண்பது சதவீத உழைப்பு தான் இதுக்கு ஒரு பேர் வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கரெக்டான பேர் வேலி ஆஃப் டிப்ரெஷன் அப்படின்னு வைக்கலாம் மன உளைச்சலின் பள்ளத்தாக்கு அப்படின்னு தமிழில் சொல்லலாம் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பீரியட்ல தான் என்னடா நம்ம எவ்வளவு உழைச்சாலும் நம்ம எதிர்பார்க்குற ரிசல்ட்டே வர மாட்டேங்குது அப்படின்னு மன உளைச்சலில் நம்ம இருப்போம் இப்போ வாழ்க்கையில் வெற்றி பெற்றவனுக்கும் தோத்து போனவனுக்கும் இருக்க ஒரே ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேலி ஆஃப் டிப்ரெஷனை அவன் கடந்து அந்த பக்கம் போனானா இல்லையா அப்படின்றது மட்டும்தான் ஸோ நம்ம பார்க்க போற அந்த அஞ்சு விஷயமும் இந்த வேலி ஆஃப் டிப்ரெஷனை மன உளைச்சலின் பள்ளத்தாக்க எப்படி கடந்து அந்த பக்கம் போறது அப்படின்றத பொறுத்து தான் இருக்க போகுது முதல் விஷயம் கன்சிஸ்டன்சி நிலைத்தன்மை அப்படி இல்லைனா தொடர் முயற்சி அப்படின்னு சொல்லலாம் உங்களை நான் ஒரு காட்டுக்குள்ளே இறக்கி விட்டுடுறேன் அந்த காட்டை விட்டு வெளியே தான் உங்களுடைய வெற்றி அப்படின்னு சொல்லிடுறேன் இப்போ அந்த காட்டை விட்டு நீங்க வெளியே வரணும்னா என்ன செய்யணும் ஒவ்வொரு அடியா முன்னாடி எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி தான் டிப்ரெஷனை கடந்து போகணுனாலும் ஒவ்வொரு அடியா எடுத்து தான் கடக்க முடியும் சோ வாழ்க்கையில வெற்றி பெறணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வெற்றியை நோக்கி ஒரு அடி எடுத்து வச்சுட்டே இருக்கணும் இங்க அடிஷனலா ஒரு டிப்ஸ் என்னன்னா வாரத்துக்கு ஏழு நாளும் அப்படி உங்களால் அடி எடுத்து வைக்கவே முடியாது அப்படி வைக்கணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டீங்கன்னா அதுதான் உங்களுடைய தோல்வியோட காரணமாகவும் இருக்கும் ஸோ நீங்கள் செய்ய வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா வாரத்தில் எந்தெந்த நாள்னா என் ட்ரீமுக்கான வேலையை நான் செய்வேன் எந்த நாள்லாம் நான் ஓய்வெடுப்பேன் அப்படின்றதையும் நீங்கள் மார்க் பண்ணியே ஆகணும் ஓய்வெடுப்பேன் அப்படின்னு முடிவெடுத்த நாட்கள்ல கண்டிப்பா ஓய்வெடுக்கணும் எந்த நாள்லாம் என்னோட ட்ரீம் நோக்கி நான் ஒரு அடி எடுத்து வைக்க போறேன் அப்படின்னு பிளான் பண்ணீங்களோ அந்த நாள்லாம் ஒரு அடி எடுத்து வைக்கணும் ரெண்டாவது விஷயம் கண்டினியூவஸ் இம்ப்ரூவ்மெண்ட் தொடர் முன்னேற்றம் அப்படின்னு சொல்லலாம் இன்னும் சிறப்பா சொல்லணும்னா முழு மனதுடன் தொடர் முன்னேற்றம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஒருத்தவர் பாடி பில்டர் ஆகணும் அப்படின்னு கனவு காண்றாரு அவர்கிட்ட நம்ம சொல்றோம் கன்சிஸ்டண்ட்டாக இருங்க உங்களால பாடி பில்டர் ஆக முடியும் அப்படின்னு அவரும் என்ன பண்றாரு ஒரு நாள் கூட விடாம ஒவ்வொரு நாளும் ரெண்டு எடுத்துகிட்டு இருக்காரு அவரால் பாடி பில்டர் ஆக முடியுமா கண்டிப்பாக ஆக முடியாது ஸோ இங்க கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே நேரத்துல முழு மனதோட தொடர் முன்னேற்றமும் ரொம்பவே முக்கியம் முழு மனதோட அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நான் செய்யற வேலை இவ்வளவுதான் என்னால சிறப்பா செய்ய முடியுமா இதுதான் என்னோட பெஸ்டா அப்படின்னு நீங்க கேட்கணும் ஆமா அப்படின்னு பதில் வந்ததுன்னா அதுதான் முழு மனதோட நீங்க அந்த வேலையை செய்கிறேன் அப்படின்னு அர்த்தம் ஆமா அப்படின்னு பதில் வந்துருச்சுன்னா அந்த வேலை எவ்வளவு குழந்தை தன்மையா இருந்தாலும் பிரச்சனையே இல்லை அந்த இடத்துல இருந்தே நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர் முன்னேற்றம் இன்னைக்கு ரெண்டு புஷப் எடுத்தா இன்னும் ரெண்டு நாள் கிழிச்சு மூணு இன்னும் நாலு நாள் கழிச்சு நாலு இப்படி கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய செயலை முன்னேற்றிக்கிட்டே போகணும் இங்கே அடிஷனலா ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தொடர் முன்னேற்றத்தை வேகப்படுத்துகிறதுக்கு இந்த வேலி ஆஃப் டிப்ரெஷனை வேகமாக நடந்து போறதுக்கு ஒரு டிப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லேர்னிங் உங்களுடைய ஃபீல்டை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா நீங்க படிக்க ஆரம்பிக்கணும் இல்லை தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும் அப்படி செஞ்சீங்கன்னா உங்களுடைய இந்த பயணம் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பீடா போகும் மூணாவது விஷயம் ஹார்ட் ஒர்க் கடின உழைப்பு வாழ்க்கையில் வெற்றி பெற்ற பலரும் கடினமா உழைச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா உங்களால கண்டிப்பா மறுக்க முடியாது கடின உழைப்புனா என்ன இந்த வீடியோவை இங்கேயே பாஸ் பண்ணிட்டு கடின உழைப்புனா என்ன அப்படின்னு கொஞ்ச நேரம் யோசிங்க யோசிச்சிட்டீங்களா இப்போ கடின உழைப்புனா என்ன அப்படின்னு என்னுடைய புரிதலை சொல்றேன் உங்களுடைய புரிதலோட மேட்ச் ஆகுதா அப்படின்னு பாத்துக்கோங்க இப்ப நான் பத்து புஷப் எடுக்கிறேன் எனக்கு போறோம் உடம்பெல்லாம் வலிக்குது வேர்க்குது என்னால முடியல அப்படின்னு எனக்கு தோணுது அதுக்கப்புறம் நான் எடுக்கிற ரெண்டு புஷப் தான் கடின உழைப்பு சோ வாழ்க்கையில வெற்றி பெறணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் உங்க ட்ரீமுக்காக நீங்க செய்யற வேலை போகிறோம் என்னால் முடியல அப்படின்னு தோணுதுக்கு அப்புறமும் கொஞ்சம் அதிகமாக செய்யணும் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற ரெண்டு விஷயம் உங்களுடைய வேலி ஆஃப் டிப்ரெஷனை நீங்கள் கிடக்கிறதுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்க போகுது அதனால கொஞ்சம் கவனமாக கேளுங்க நாலாவது விஷயம் செல்ஃப் மோட்டிவேஷன் சுய உந்துதல் அப்படின்னு சொல்லலாம் ஒரு உண்மை என்னன்னா இந்த உலகத்துல யாராலையுமே உங்களை மோட்டிவேட் பண்ண முடியாது உங்களை மோட்டிவேட் பண்ண முடிஞ்ச ஒரே நபர் நீங்க மட்டும்தான் அப்படிலாம் இல்லையே கற்ககசர சேனல்ல வர பல வீடியோ என்ன மோட்டிவேட் பண்ணுதே அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதே வீடியோவை எடுத்துட்டு போய் உங்களோட ஃப்ரெண்டு பத்து பேர்ட்டை காட்டி பாருங்க அது எல்லாரையுமே கண்டிப்பா மோட்டிவேட் பண்ணும் அப்படின்னு சொல்ல முடியாது அது மட்டும் இல்ல நீங்க வேற ஒரு மனநிலையில் இருக்கும் போது அதே வீடியோவை பார்த்து பாருங்க அது உங்களை மோட்டிவேட் பண்ணாம போறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதுல என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெளி உலகத்துலேருந்து நம்மளை மோட்டிவேட் பண்றதுக்கு பல பேர் நினைக்கலாம் ஆனா அது நம்மளை மோட்டிவேட் பண்ணும் அப்படின்றது நம்ம கையில தான் இருக்கு ஸோ செல்ஃப் மோட்டிவேஷன் ரொம்பவே முக்கியம் அதை விட இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஆஃப் தி டைம் உங்களை எல்லாருமே மோட்டிவேட் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க நீங்கள் போய் உங்கள் அப்பா அம்மாட்ட நான் ஒரு டேரக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி பாருங்களேன் கண்டிப்பாக எல்லா அப்பா அம்மாவும் அதை மோட்டிவேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ நாலாவது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் செல்ஃப் மோட்டிவேஷன் உங்களை நீங்களே அப்பப்போ மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எப்படி மோட்டிவேட் பண்ணிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா வாரத்தில் அஞ்சுலேருந்து இருந்து பத்து நிமிஷம் நம்ம சேனல்ல செலவழிக்கிறது மூலிமா உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்க முடியும் தொடர்ந்து செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷன் நிறைய வீடியோ நம்ம போட்டுக்கிட்டே இருக்க போறோம் அதெல்லாம் நீங்க அஞ்சாவது விஷயம் செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சுய திருப்தி அப்படின்னு சொல்லலாம் இந்த வேலி ஆஃப் டிப்ரெஷன் பத்தி கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு இந்த வேலி ஆஃப் டிப்ரெஷன் ஏன் ஃபார்ம் ஆகுது இது உண்மையான பதில் நம்மளுடைய வெற்றியை நோக்கின முன்னேற்ற பயணத்துல முதல் எண்பது சதவீதம் நம்ம கத்துக்க மட்டும்தான் செய்கிறோம் நம்ம எந்த ஒரு அவுட்புட்டையும் கொடுக்கறதே கிடையாது ஒரு மூணாவது நபருடைய வழியாக இதை பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கத்துக்குட்டி ஏதோ ஒரு வேலையை மாதிரி தான் தெரியும் ரொம்பவே கம்மியான பேர் தான் நீங்க செய்யற வேலை நல்லா இருக்கு அப்படின்னு போய் சொல்லுவாங்க இன்னும் சில பேர் நல்லா இல்லை அப்படின்னு உண்மையை சொல்லிடுவாங்க ஆனா பல பேர் உங்களை கண்டுக்காம உங்களை கடந்து போயிட்டே தான் இருப்பாங்க இந்த நேரத்துல எல்லாருக்குமே நம்ம செய்யற உழைப்புக்கு எந்த ஒரு பலனுமே இல்லையே அப்படின்னு மன உளைச்சல் வர்றது ரொம்பவே சாதாரணம் ஆனா வெற்றி பெற்றவங்களுடைய குணாதிசயம் இந்த நேரத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க செய்யற வேலை அவங்களுக்கு மனநிறைவை தருதா அப்படின்னு கேட்பாங்க தந்ததுன்னா அவங்க கொஞ்சமும் சந்தேகப்படாம முன்னேறி போயிட்டே இருப்பாங்க அப்படி மனநிறைவு தரல அப்படின்னா அந்த வேலையை எப்படி இம்ப்ரூவ் பண்றதுன்றத பத்தி மட்டும்தான் யோசிப்பாங்க ஸோ நீங்களும் வெற்றி பெறணும் அப்படின்னா எந்த ஒரு நேரத்திலையும் நீங்க செய்யற வேலை உங்களுக்கு மன நிறைவை தருதா அப்படின்னு பாருங்க வெளியில ஒரு ஃபீட்பேக் வந்ததுன்னா அதை கண்டிப்பா எடுத்துக்கோங்க ஆனா அந்த ஃபீட்பேக் உங்களுடைய மன உளைச்சலின் பள்ளத்தாக்க இன்னும் அதிகமா தோண்டாம மட்டும் பார்த்துக்கோங்க சோ மன உளைச்சலின் பள்ளத்தாக்க கடந்து வாழ்க்கையில வெற்றி பெறது எப்படி அதுக்கு நீங்க தொடர்ந்து முயற்சி செய்யணும் தொடர்ந்து முயற்சி செஞ்சா மட்டும் போருமா போராது தொடர்ந்து முன்னேறவும் செய்யணும் எப்படி தொடர்ந்து முன்னேறது அதுக்கு உங்களுக்கு தேவை கடின உழைப்பு ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையில் நான் எப்படி கடினமாக உழைச்சிக்கிட்டே இருக்கிறது அதுக்கு உங்களுக்கு தேவை சுய உந்துதல் இது எல்லாமே நான் செஞ்சிட்டேன் அப்பவும் என்னோட ரிசல்ட் யாரையுமே சாட்டிஸ்ஃபைட் பண்ணல நான் சரியான பாதையில் தான் போயிட்டு இருக்கனா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களை சாட்டிஸ்ஃபைட் பண்ணால் போகிறோம் நீங்கள் சரியான பாதையில் தான் போகிறேன் அப்படின்னு சந்தேகமே படாமல் முன்னேறி போகலாம் ஸோ இதை செஞ்சால் போகிறோம் ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையும் பார்த்து யாரோ ஒரு ஆள் ஓவர் நைட்டில் தயிச்சிட்டான் ரொம்பவே ஈஸியாக தயிச்சிட்டான் லக்கில் தய்ச்சிட்டான் அப்படின்னு தான் போகிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடுவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க